பஸ்ல டிக்கெட் எடுக்காம பயணம் செஞ்ச ஒரு பெண்ணு அந்த பஸ் கலெக்டர் ஓட ஓட விரட்டி அடிச்ச வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. டிக்கெட் எடுக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு பெண்ணை அடிச்சு உதைக்கிறதான்னு எல்லோரும் கோபப்பட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சிவகங்கையிலிருந்து இளையான்குடிக்கு போயிட்டு இருந்த பஸ்ல சாத்தரசன் கோட்டைங்கிற ஊர்ல அந்த பெண் ஏறி இருக்கார். பஸ்ல கூட்டம் இருந்ததால அவரிடம் டிக்கெட் வாங்க முடியல. நடுவுல டிக்கெட் பரிசோதகர் வந்து விட்டார். அந்த பெண் கிட்ட டிக்கெட் இல்லாததால 200 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. தன்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, இளையான்குடி வந்ததும் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து தரதா அந்த பெண் சொல்லியிருக்காங்க. இளையான்குடி வந்ததும் அந்த பெண் பணம் தர முடியாதுன்னு சண்டை போட்டிருக்காங்க. இதனால கண்டக்டர் அவரோட மொபைலை பிடுங்கி வச்சுட்டு பணம் தந்ததும் மொபைல் வாங்கிக்க சொல்லியிருக்கார். உடனே ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்திருக்கார். அதே பஸ் திரும்பி வந்தப்போ அந்த பெண் அங்கேயே வெயிட் பண்ணி கண்டக்டரை மோசமாக திட்டியிருக்காங்க. அதோட கல் செருப்பு எல்லாம் கண்டக்டர் மேலே வீசினதும் கோபம் வந்து கண்டக்டர் அந்த பெண்ணை அடித்து உதைச்சதா சொல்லியிருக்கார். பஸ்ல சாதாரண 30 ரூபாய் டிக்கெட்னால போலீஸ் கேஸ் வரை போயிடுச்சு. இதில் யார் மேலே அதிக தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?